வாட்ஸ்அப் கைஸ் பிரவீன் இஸ் ஹியர் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் செய்ய போகிறோம். நான் நினச்சேன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு பொருள் செய்யணுமே அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போது ஒரு எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சின்னதாக இருக்கிற பொருளை பெருசு பண்ண எப்படி அப்படின்னு ஒரு திங்க் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தீ குச்சி தான் செய்ய போகிறோம். தீ குச்சினால் பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பெட்டில் வர இத்தனை கொண்டு தீ குச்சி கிடையாது, அதோட பெருசாக வர தீ குச்சியில் வந்து இத்தச்சோடு இருக்குது. இன்னொரு பெரிய பஸ் பார்த்தீங்கன்னா இத்தச்சோடு இருக்குது, அதுவும் கிடையாது. நம்ம செய்ய போகிற தீ குச்சி எச்சோடு பார்த்தீங்கன்னா இத்தச்சோடு கிடையாது, இத்தச்சோடு கிடையாது, இத்தச்சோடு செய்ய போகிறோம். இத்தச்சோடா இன்னும் பெருசு வச்சுக்கலாமா? ஸோ இத்த சோடு இன்றைக்கி செய்ய போகிற தீக்குச்சி. ஸோ இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அந்த தீக்குச்சி எப்படி செய்யுங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தீக்குச்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா பவுடர்லாம் தேவையில்லை, நிறைய கெமிக்கலும் தேவையில்லை. ஒரே ஒரு கெமிக்கல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேடுங்கிற ஒரு பவுடரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சக்கரை. இந்த ரெண்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம தீக்குச்சி செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் போட்டு ஹீட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் சக்கரை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை தான் ஆட் பண்ணணும். ஸோ சக்கரை ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் வந்து உள்ளே போடணும். ஸோ இப்போ நான் பொட்டாசியம் நைட்ரேட் உள்ளே போட்டேன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வுட்டு சம்மந்தப்பட்ட மரக்குச்சி அது மாதிரி ஏதோ ஒரு சாமானத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தீக்குச்சினா இப்படி ஒரு கலராக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் கேசரி பவுடர் தான் உள்ளே போடுறேன். ஸோ இது போடுறது போடாத அவங்க இருப்போம். ஸோ நான் கேசரி பவுடர் உள்ளே போடுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் அந்த குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குச்சியில் ஏதோ பருபருன்னு தொடர மாதிரி இருக்குது, அது லைட்டாக அடிப்பிடிக்கு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் 4 டிராப் 5 டிராப் பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றுற, மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து ஏதாச்சும் ஒரு குச்சியில் மேலே வந்து என்ன சொல்கிறது கைக்கு மருதாணி வைப்பாங்க தெரியுமா, ஸோ அது மாதிரி மேலே அப்ளை பண்ணி வச்சுருவணும். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு பிக்கஸ்ட் தீக்குச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக உருவாக்கிட்டேன். ஸோ இதை பற்ற வச்சு பார்ப்போமா எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குதுன்னு. ஸோ வாங்க தீக்குச்சி பற்ற வச்சுருவோம். ஓகே கைஸ், இப்போ அதில் அந்த தீக்குச்சி வந்து பத்த போகிறோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவல் புகை பார்த்தீங்கன்னா ஊரையே தூக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புகை வந்துருச்சு. அந்த தீ எரிஞ்சது, பட் எரிஞ்சது பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா வெயில் அடிக்கிறங்காட்டி அந்தளவுக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பற்றி வச்ச மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கருகி போய் இருக்கு. நீங்களே பக்கத்தில் வந்து பாருங்களேன் கேமராமேன் பக்கத்தில் வா. ஸோ இங்கே பாருங்களே எப்படி இருக்குதுன்னு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த தீக்குச்சி காஞ்சி கருவாடாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பை, சி யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ.
ஓகே கைஸ் இப்போ அந்த தீக்குச்சி வந்து பத்த போறோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தீயில வருது பிடிக்க முடியலடா